رحمن رحمن ساعدني يا رحمن اشرح صدري قرآن املأ قلبي قرآن واسق حياتي قرآن. ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, எவ்வாறு செய்ய வேண்டும், அந்த கடமை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுகின்ற அமைப்பிலே இருக்கிறதா என்பதையும் நாங்கள் பார்ப்பதில் கடமையாகும். சுருக்கமாக சொல்கிறேன், ரமதானுடைய மாதம் கண்ணியமான மாதம், அல்லாஹுவினால் நியமத்தாக ஏனைய சமூகங்களுக்கு கொடுக்காமல் இந்த இஸ்லாமிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நன்கொடையாக கொடுத்திருக்கக்கூடிய மாதம். அந்த மாதத்திலேதான் 1000 மாதங்களை விட சிறந்த இரவை அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா வைத்திருக்கிறான். இது எந்த ஒரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் கொடுக்காத மிகப்பெரிய ஒரு நியமத் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்திருக்கிறோம். கண்ணியமான உறவுகளே, ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக அவன் தொழ வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும், வசதி படைத்தவனாக இருந்தால் ஹஜ் செய்ய வேண்டும், அதே போன்று நோன்பும் பிடிக்க வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறையில் கூறுகிறான், சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்தில், ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர, யார் இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்து விட்டாரோ அவர் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய திருமறையில் சொல்கிறான். இந்த ரமதானுடைய மாதத்தை நாங்கள் அடைந்து விட்டால் நோன்பு நோற்க வேண்டுமாம், இது அல்லாஹுடைய கட்டளை, இந்த கட்டளையை நாங்கள் சரியான முறையில் நிறைவேற்றுகிறோமா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஒவ்வொரு நன்மைக்கும் கூலிகளை எழுதிவிட்டான், நோன்பு என்பது எனக்குரியது, அதற்குரிய கூலியை நானே கொடுப்பேன் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கண்ணியமான உறவுகளே, ரமலானுடைய மாதத்தை நாங்கள் எவ்வாறு அடையாளப்படுத்துவது தெரிந்த விடயம்தான். ஒவ்வொரு ரமதான் வருகிற பொழுதும் மீண்டும் மீண்டும் நாங்கள் அதனை பரிசீலனை செய்கிறோம். என்ன காரணம், எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும் என்பதற்காக. இப்போது நாங்கள் ஷாபானுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஷாபானுடைய இறுதி நாளில் நாங்கள் ரமதானுடைய பிறையை பார்த்து விட்டால் ரமதானுக்குள் போவோம், பிறையை பார்க்காவிட்டால் ஷாபானுடைய மாதத்தை நாங்கள் 30 பூரணப்படுத்தி விட்டு பிறகு ரமதானுடைய மாதத்திற்கு செல்வோம். ரமதானுடைய மாதத்திற்கு செல்லக்கூடிய ஒருவர் கண்டிப்பாக நோன்பு நோற்க வேண்டும் என்று ஏற்கனவே நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா கட்டளையாக சொல்கிறான் நோன்பு நோற்க வேண்டும் என்று. அப்படி நோன்பு நோற்பதற்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டவர்கள் என்றும், தற்கால பிரயாணம் செய்யக்கூடியவர் என்றும், நோயாளி என்றும் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய திருமறையில் கூறி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளிலும் சொல்லி காட்டுகிறார்கள், ஒருவர் எவ்வாறு நோன்பு நோற்க வேண்டும் என்ற விடயம் பற்றி நாங்கள் பார்க்கிற பொழுது குர்ஆனிலும் ஹதீஸிலும் எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையிலே நாங்கள் நோன்பு நோற்க வேண்டும். நாங்கள் ரமதானுடைய மாதத்திலே வந்துவிட்டோம், எங்கள் மீது நோன்பு கடமையாகிவிட்டது, திடகாத்திரமாக இருக்கிறோம், ரமதானுடைய முதல் நாளிலே நாங்கள் அடைந்து விட்டோம் என்றால் கடைசி வரைக்கும் இந்த வழிமுறையைத்தான் கையாள வேண்டும். அதாவது நாங்கள் நோன்புகளை பிடிக்க வேண்டும், எப்படி தெரியுமா, சஹர் நேரத்தில் நாங்கள் எழும்ப வேண்டும். சஹர் நேரத்தில் எழும்புகிற போது எவ்வாறான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிற பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தசஹரு, நீங்கள் சஹர் செய்து கொள்ளுங்கள், நிச்சயமாக சஹர் செய்வதிலே தான் பரக்கத் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்.
கண்ணியமான உறவுகளே, சஹர் செய்வதிலேதான் பரக்கத் இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அது எவ்வாறு பெருமதியான ஒரு நேரமாகவும், அதிலே சாப்பிடுவது எவ்வாறான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விடயமாகவும் இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு நபி மொழியிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற பொழுது, வேதக்காரர்களுக்கும் முஸ்லிம்களாக எங்களுக்கும் இல்ல வித்தியாசம் என்ன தெரியுமா? எதிரே நாங்கள் சிறப்பு பெறுகிறோம் தெரியுமா? சஹர் செய்வதிலே தான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்றைக்கு சிலர் சொல்வதை பார்க்கலாம், நான் சஹர் செய்ய மாட்டேன், அந்த அளவுக்கு நான் கம்பீரமாக இருக்கிறேன். உண்மையாக இருக்கலாம், ஆனால் சஹர் செய்ய வேண்டும். பேரித்தமலமாக இருந்தாலும் சஹர் செய்துவிட்டு நோன்பு பிடிப்பது சுன்னா என்று சொல்லப்படுவதை பார்க்கலாம். இந்த சஹர் நேரத்தில் நடக்கக்கூடிய சில விடயங்களை பற்றி நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், நம்முடைய சமூகத்திலே நோன்பு காலம் வந்துவிட்டால் எவ்வாறு சஹர் செய்கிறார்கள்? அந்த சஹருடைய நேரத்தில் 2 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் எழும்பி சாப்பிட்டு விட்டு சில பேர் தூங்கி விடுகிறார்கள். இது வந்து சுன்னா கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலே நோன்பு பிடிப்பதை, நோன்பு நோற்பதை, சஹர் செய்வதை பிற்பகுதியிலே ஆக்கியிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக நபி மொழியிலே வந்திருக்கக்கூடிய செய்தியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், சஹர் செய்துவிட்டு குர்ஆனுடைய திருமறை 50 வசனங்களை ஓதுகின்ற இடையில்தான் பாங்கு சொல்கின்ற நேரம் இருக்கும். கண்ணியமான உறவுகளே, 2 மணிக்கெல்லாம் சஹர் செய்து, 1 மணிக்கெல்லாம் சஹர் செய்துவிட்டு இன்றைக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவிற்கு மாற்றமாக செய்து வரக்கூடிய சமூகத்தை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்தான நேரம், பரக்கத்து சாப்பிடக்கூடிய சாப்பாடு பரக்கத் என்று சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா? இன்றைக்கு நேர காலத்தோடு சாப்பிட்டு விட்டு புகைத்தில் பாவிக்கக்கூடிய சகோதரர்களை பார்க்கிறோம். அப்படி அல்ல, ஹலாலான ஆகாரங்களை கொண்டுதான் நாங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும். பகல் நேரத்திலே சாப்பிட மாட்டோம் என்பதற்காக வாங்கி வைத்திருக்கக்கூடிய அத்துணை சிகரெட்டுகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக வாங்கு சொல்லும் வரைக்கும் இழுத்து இழுத்து தள்ளக்கூடிய சகோதரர்களும் நம்முடைய சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது தெளிவாக இந்த சஹருடைய நேரத்திற்கு மாற்றமான ஒரு செயற்பாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற பொழுது உடனே பாங்கு செல்கிறது. இந்த நேரத்தில் நாங்கள் உடனே எங்களுடைய சாப்பாட்டு தட்டை தூக்கி எறிந்து விட்டு சென்று விடக்கூடாது. சுன்னாவிலே தெளிவாக ஆதாரம் இருக்கிறது. சாப்பிடுகிற நேரத்தில் அதான் சொல்லுமாக இருந்தால், எங்களுடைய தேவை முடிகிற அளவுக்கு, எங்களுடைய பசி தீர்கிற அளவிற்கு நாங்கள் சாப்பிட்டு விட்டு செல்லலாம். இது சுன்னாவிலே தெளிவாக சொல்லப்படுகிற விடயம். கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சூரத்துல் பக்ராவிலே சொல்கிற பொழுது, நீங்கள் சாப்பிடக்கூடிய நேரம் ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் தான் நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான். ஃபஜ்ருடைய நேரம் அதான் சொல்லுகிற வரைக்கும் நாங்கள் சாப்பிடலாம், அதான் சொல்லிவிட்டால் நாங்கள் சாப்பிடக் கூடாது. இன்றைக்கு பார்த்தால் ஒரு சிலரை நன்றாக தூங்கி விடுவார்கள், தூங்கிவிட்டு பிறகு 6 மணிக்கு எழும்பி ஒரு தண்ணீர் கிளாஸை கொடுத்து தண்ணீர் அருந்தி விட்டு தொடராக நோன்பு வைப்பார்கள். கேட்டால் அதற்கு பட்டினி நோன்பு என்று சொல்கிறார்கள். இது எங்களுடைய மூதாதையர்கள் செய்து வந்த ஒரு செயற்பாடாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இது தெளிவாக நபி வழிக்கு முரணான ஒரு செயற்பாடு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே சுன்னாவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையே நாங்கள் கடைபிடிக்க வேண்டும், அதையே நாங்கள் சஹராக கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகிறேன். அடுத்ததாக பார்த்தோமாக இருந்தால், நோன்பு பிடிக்கிற பொழுது மிகப்பெரிய ஒரு பிதாஅத் நம்முடைய சமூகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கலாம். அறியாமல் நம்முடைய சமூகம் செய்து கொண்டிருக்கிறது. காலா காலமாக, ஆண்டாண்டு காலமாக எங்களுடைய மூதாதையர்கள் இப்படித்தான் செய்தார்கள், எங்களுடைய உலமாக்கள் இவ்வாறுதான் வழிகாட்டினார்கள் என்று சொல்லக்கூடிய சகோதரர்களை பார்க்கிறோம். அது என்ன தெரியுமா? நீயத்தை வாயால் மொழிவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும்
அதை வாயினால் முடிந்து நான் இப்படி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு இபாதத்தை செய்ய மாட்டார்கள் ஹஜ்ஜை தவிர. அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுக போறோம் என்று சொன்னால் இன்றைக்கு பார்த்தோமாக இருந்தால் உசல்லி ஃபர்துன்னு சொல்லி ஆரம்பிச்சு அவர்களுடைய தொழுகையை நிறைவேற்றுவார்கள். நோன்பு பிடிப்பதாக இருந்தால் நவயத்து சௌமகதின் அன்னதாயி ஃபர்து ரமலான ஹாதி சனத்தி என்று இப்படி ஒரு வாசகத்தை ஆரம்பிச்சு இது எந்த அளவுக்கு மாறிவிட்டது தெரியுமா? சில பள்ளிகளில் மௌலைமார்கள் சொல்லிக் கொடுக்க மறந்தாலும் பின்னுக்குள்ள சகோதரிகள் போர்க்கொடி தூக்குறார்கள். நீயத்து சொல்ல மறந்துட்டான், ஒருவேளைவன் தௌஹீதுக்காரனாக இருப்பானோ என்றெல்லாம் பேசுகிற அளவுக்கு இந்த நீயத்தினுடைய விகாரம் சமூகத்திலே பெருசாகி கொண்டிருக்கிறது. இதுக்கு சுன்னாவில் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு வழிகாட்டி இருக்கிறார்களா என்று பார்த்தால் எந்த ஒரு வழிகாட்டலும் கிடையாது. எனவே அது ஒரு பிதா என்பதை இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு பின்னால் நோன்பு திறக்கின்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பேரிச்சம்பழத்தை கொண்டு நாங்கள் நோன்பு திறக்க வேண்டும். சுன்னா நமக்கு வழிகாட்டுகிறது. அதே போன்று நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தை நாங்கள் அவசரப்படுத்த வேண்டும். அதற்காக வேண்டி 4 மணிக்கெல்லாம் திறக்கிறல்ல, அவசரம் தானே போட்டும் 4 மணிக்கு ஒளிமி நாங்கள் என்ன செய்யறல்ல, நோன்பு திறக்கிறல்ல. இது இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால் சமூகத்தில் இன்னொரு வடிவம் இருக்கிறது, அரை நோன்பு என்று சொல்லி ஒரு நோன்பை வைத்திருக்கிறார்கள். இது சின்ன பிள்ளைகளுக்குரிய நோன்பாமனு சொல்கிறாங்க. இப்போ சஹாபாக்கள் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே பிள்ளைகள் நோன்பு பிடித்திருக்கிறார்கள். இப்படி அந்த அரை நோன்பு பிடித்ததாக இந்த ஒரு செய்தியை நாங்கள் பார்க்க முடியாமில்லை. நீ சின்ன பிள்ளையா, நீ ஃபுல்லாக பிடிக்க நோன்பு முழுமையாக நீ பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ அரை நோன்பு பிடிச்சா போதும். இது மிகப்பெரிய ஒரு பாவம். ஏண்டா நோன்பு என்பது காலையில் நாங்கள் சஹர் நேரத்திலிருந்து மகரிப் நேரம் வரைக்கும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், தொடராக அந்த நோன்பை நாங்கள் நோக்க வேண்டும். இதுதான் சுன்னா. இந்த அரை நோன்பு, முக்கால் நோன்பு, 10 மணிக்கு ஒரு நோன்பு, அதாவது திறக்கிற டைம் சொல்றேன், பிடிக்கிற டைம் முடிஞ்சுது, திறக்கிற நேரம் இவ்வாறு நாங்கள் பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவதோ அல்லது இதை நாங்கள் மார்க்கத்தில் இருப்பதாக சொல்வதோ மிகப்பெரிய ஒரு வழிகேட்டிற்கு ஒரு அத்திவாரமாக போய்விடும். எனவே இதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய சகோதரிகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே போன்று இன்னொரு விடயத்தை பார்த்தோமாக இருந்தால் நோன்பு திறக்கின்ற நேரத்தை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற பொழுது நோன்பு திறக்கின்ற அந்த நேரத்தை நீங்கள் அவசரப்படுத்துங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த நேரம் என்ன என்பதையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமொழிகளிலே தெளிவாக வலியுறுத்தியிருக்கிறார்கள். சூரியன் மறைய ஆரம்பிக்கிற பொழுது நோன்பை நாங்கள் நோக்க வேண்டும். ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நோன்பு நோட்டிருக்கக்கூடிய நேரம் அது. ஒரு சஹாபியை பார்த்து சொல்கிறார்கள், தோழரே, நமக்காக நோன்பு திறக்கும் ஆகாரத்தை தயார் செய்வீராக. உடனே அந்த சஹாபி பார்க்கிறார், அல்லாஹுடைய தூதரே, வானத்தில் இன்னும் சூரியன் இருக்கிறதே. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துவிட்டு பிறகும் சொல்கிறார்கள், தோழரே, நமக்காக நீங்கள் நோன்பு திறப்பதற்கு உணவை தயார்படுத்துங்கள். உடனே அந்த சஹாபி சொல்கிறார், அல்லாஹுடைய தூதரே, வானத்தில் இன்னும் சூரியன் மீதம் இருக்கிறது, அதாவது அந்த ஒளி இருக்கிறதே. மூன்றாவது முறை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தோழரே, நமக்காக நீங்கள் உணவை தயார்படுத்துங்கள் என்று கூறிய பொழுது அந்த சஹாபி இதே பதிலே சொல்கிறார், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பினுடைய நேரத்தை சொல்கிறார்கள். நோன்பினுடைய நேரம் எப்படி தெரியுமா? கிழக்கிலிருந்து இருள் ஆரம்பிக்கும், மேற்கிலே சூரியன் மறைய ஆரம்பிக்கும். இன்றைக்கு அதனை தெளிவான நேர அட்டவணையோடு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது பாங்கு சொல்கின்ற அந்த தருவாயில் நாங்கள் நோன்பு நோட்டுக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு தெளிவான முறையில் அது வகுக்கப்பட்டு சூரிய அஸ்தமனம் என்று தெளிவாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நோன்பை நான் பசியை தாங்குவேன், எனக்கு என்னால் முடியும் என்று சொல்லி 6 அதாவது 7 மணி 7:30 அப்படியெல்லாம் நோன்பு திறப்பது என்பது பிதாஅத் என்பதை நாங்கள் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடைப்பட்ட நேரத்திலே நாங்கள் செய்யக்கூடிய சில செயற்பாடுகளை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இன்றைக்கு எங்களுடைய ஒரு சில சகோதரர்கள் சில சகோதரிகள் என்ன செய்வார்கள்,
ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் உடனே தங்களுடைய வீடுகளையெல்லாம் அலங்கரித்து வீடுகளிலெல்லாம் துப்புரவு பண்ணி சிலர் பெயிண்ட் அடித்து பல்ஃப் எல்லாம் பூட்டி வீட்டை அழகாக வைத்திருப்பார்கள், ஜொலித்துக் கொண்டிருக்கும். இது ரமலானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டுமாம். சிலர் என்ன செய்வார்கள், ஒருபடி மேலாக இந்த ஒரு மாதத்துக்கு நாம் என்ன செய்யணும், டிவி எல்லாம் பார்க்க கூடாது, இது ரமலானுடைய மாதம் கண்ணியமானம், இது போனது பிறகு பாப்பம் புள்ளன்னு சொல்லி என்ன செய்வாங்கடா டிவி எல்லாம் கட்டி அப்படியோ வச்சிருவாங்க. இது ரமலானுடைய மாதத்திற்கு கண்ணியப்படுத்துகின்ற முறைமை. பரவாயில்ல, ஒரு மாதமாவது என்ன செய்யறாங்க, கொஞ்சம் பாதுகாப்பு ஆகிக்கிறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்பட வேண்டியதுதான். ஆனால் இது மிகப்பெரிய இந்த ரமலானுடைய மாதம் சம்பந்தமாக சொல்கிற பொழுது தக்குவாவை வளர்க்கக்கூடிய ஒரு மாதம். எவ்வாறு இந்த மாதத்தில் நாங்கள் பாவங்களை தடை போட்டு எங்களுடைய ஆத்மாக்களையும் எங்களுடைய நஃப்சுகளையும் நாங்கள் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோமோ அது ஏனைய மாதங்களிலும் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ரமலான் எதிர்பார்க்கக்கூடிய விடயம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சகோதரர்களை கண்கூடாக பார்க்கிறோம். ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் தொழுவார்கள், அதாவது ரமதானிலே நோன்பு நோட்பார்கள், ஆனால் தொழமாட்டார்கள். இது என்ன இஸ்லாம், இது என்ன மார்க்கம்? ரமதானுடைய 30 நோன்புகளையும் பக்தியாக பிடிப்பார்கள், அதில ஒரு நோன்பை கூட விடமாட்டார்கள். விட்டா சோடி இல்லாது போய் திரும்பாம், அது பெரிய பிரச்சனை. அல்லது நோன்பு பதறி திரியும் என்று, ஒரு நோன்பை நாம மூன்று நோன்பு பிடிச்சா நாலாவது நோன்பு பிடிக்கிறோம், இல்லாட்டி நோன்பு பதறி திரியுமா சொல்லி எல்லா நோன்புகளையும் அப்படியோ பிடிப்பாங்க, ஆனா தொழ மாட்டாங்க. இது என்ன இஸ்லாம்? தொழுகை என்பது எல்லா காலங்களிலும் நம்மிடத்தில் வர வேண்டிய ஒரு விஷயம், ஆனா அதை செய்யாத இப்படி நோன்பு மாதத்தை பால்படுத்தக்கூடியவர்கள், நோன்பு மாதத்தை பகடைக்காயாக பயன்படுத்தக்கூடியவர்கள், ரமதானுடைய மாதத்தினுடைய புனிதத்துவத்தை இலக்கை செய்யக்கூடிய அன்பர்கள், நண்பர்கள், சகோதரிகள் நம்முடைய சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமதானுடைய மாதத்திலே ஒருவன் உன்னை தாக்குவதற்கு வந்தால் நான் நோன்பாளி என்று சொல்லி விலகிக்கொள்ளப்பா என்று அல்லாஹுடைய தூதர் வழிகாட்டியிருக்கிறார்கள். கண்ணியமான உறவுகளே, இன்றைக்கு சண்டைகள் எப்படி நம்முடைய சமூகத்தில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது! ரமதானுடைய மாதம் என்று பாராமல் சந்திகள் பொந்திகள் எல்லாம், பட்டி தொட்டி எல்லாம் சண்டைகளும் சச்சரவுகளும், அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு எதிரான வார்த்தை பிரயோகங்களும் இன்றைக்கு அரங்கேறி காணப்படுவதை பார்க்கலாம். இது ரமதானுடைய புனிதத்துவத்தை கெடுக்கக்கூடிய ஒரு விடயமாக நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். இதுவும் ரமதானுடைய சட்டத்திட்டம் தான். அதே போன்று ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சில விடயங்களை தடுத்திருக்கிறான். மனைவியோடு சேர்வது, அதே போன்று நோன்மை பிடித்துக் கொண்டு சாப்பிடுவது, இவ்வாறு சில விடயங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறான். இந்த சாப்பிடுகிற விடயத்தை நாம் எடுத்துக்கொண்டமாக இருந்தால், இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே வேலை செய்யக்கூடிய ஒரு சில சகோதரர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? நான் கடுமையாக உழைக்கிறேன், நான் கடுமையாக என்னுடைய உடம்பை சாராக பிழிந்து வேலை செய்து உழைத்துக் கொண்டிருக்கிறேன், பசியை என்னால் தாங்க முடியாது, அதனால் நான் நோன்பை விட்டு விடுகிறேன். எத்தனை வருஷம், 30 வருஷமா இதைத்தான் சொல்றார். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான உறவுகளை இதை ஒரு சாதாரணமான ஒரு விடயமாக நினைத்து விடக்கூடாது. அந்த மதுருடைய சஹாபாக்கள் நோன்மை பிடித்துக்கொண்டு யுத்தம் செய்தார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கை எண்ணி பாருங்கள். சாப்பிடக்கூட வழி இல்லாத நேரத்திலே கூட நோன்பை விடமாட்டார்கள், நோன்பை நோற்று பிடிப்பார்கள். இவ்வாறெல்லாம் சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்த்திருக்க, சாப்பாடு இன்றைக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நிரப்பமான முறையில் திறந்து கொடுத்திருக்கிறான், எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டு எனக்கு நோன்பு பிடிக்க இயலாது என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் நம்முடைய சமூகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இவர்களை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா தடுத்த ஹராமான விடயங்களை இந்த மாதத்திலே நாங்கள் செய்யக்கூடாது, கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். இந்த மாதத்தினுடைய புனிதத்துவத்தை கெடுப்பதற்காகத்தான் இவ்வாறான வார்த்தைகளை நாங்கள் பேசினால் இந்த மாதத்தினுடைய புனிதத்துவம் கெட்டுவிடும்.
இந்த மாதத்திலே நாங்கள் நஷ்டவாரிகளாக மாறிவிடுவோம், இந்த மாதத்திலே அதிகமான நன்மைகளை நாங்கள் சேகரிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. கடைசியாக ஒரு நபிமொழியை சொல்லி இந்த இடத்தை விட்டு நான் விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ரமலான, யார் ரமலானுடைய மாதத்தில் நின்று வணங்குகிறாரோ, ஈமானன் வஹ்திசாபன், ஈமானோடும் அல்லாஹுவை உண்மையாக நம்பி, வஹ்திசாபன் நன்மை எதிர்பார்த்து இந்த ரமதானுடைய மாதத்தை யார் நோன்பு நோக்கிறாரோ, நின்று வணங்குகிறாரோ, இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். எனவே கண்ணியமான உறவுகளே, இந்த மாதத்திலே நாங்கள் நின்று வணங்க வேண்டும். குர்ஆன் சுன்னா ஒளியில் அதனை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், கியாமுல் லைல், வித்ர், தராவீஹ், இப்படி பல பெயர்களை கொண்டு அது சொல்லப்படும். எவ்வாறு சொல்லப்படுமாக இருந்தாலும் அது 11 ரக்காத்துகள் தான். நம்முடைய சமூகத்தில் அதிகமான சகோதரர்கள் 23 ரக்காத்துகளை தொழுகிறார்கள். 23 ரக்காத் என்று சொல்லி வரக்கூடிய செய்தி நம்பகமற்ற லாயிஃபான செய்தி. புகாரியிலே நாங்கள் பார்க்கலாம், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் 11 ரக்காத்துகளை விட அதிகமாக தொழுதது கிடையாது என்று தெளிவாக சொல்லப்பட்டு இருந்தும் கூட, இதற்கு மாற்றமான நபிமொழி வேறு கிரந்தங்களிலே வந்திருக்கிறது, அது ஆதாரமற்ற ஒரு செய்தி என்பதை இந்த இடத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ரமலானுடைய மாதத்தை சிறந்த முறையில் கழித்து, அல்லாஹ்விற்கு பொருத்தமாக இந்த மாதத்தை நாங்கள் கழித்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற அமைப்பில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் இந்த மாதத்தை நாங்கள் சரியான முறையில் கழித்து, அல்லாஹ்விற்கு பொருத்தமாக நன்மைகளை சேகரிக்கக்கூடிய அடியார்களாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. வாஹிர தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.